வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியான் வென்றுவிடல். அதாவது மனசிறுக்கினால் ஒருவர் நமக்கு செய்த தீங்கானவற்றை நாம் நம்முடைய தகுதியால் வென்றுவிட வேண்டும். பல பேருடைய பல வருட வேதனை நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு ரகசியம் இந்த குரல்ல புதஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு சில காரணம் நமக்கு புரியலாம், ஒரு சில காரணம் நமக்கு புரியாமையும் போகலாம். நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை நாம சாதாரணமா கடந்து போக கூடாது. ஒரு சில கசப்பான நிகழ்வுகள், ஒரு சில ஏமாற்றங்கள், ஒரு சிலரின் துரோகங்கள், இவை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மிடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரும். வாழ்க்கையுடைய ஆழம் என்ன அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஒரு சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நம்முடைய ஆழ் மனசுல ஒருவித பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு நமக்கு ஏற்பட்ட பிறகு நாம நம்ம வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம், எந்த விதமான எதிர்வினையை நாம் ஆற்றப் போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சிலர் நமக்கு செய்யற நல்ல விஷயங்களை நம்ம மறக்க கூடாது, ஆனா கெட்ட விஷயங்களை நம்ம உடனே மறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி மறக்கிறதுக்காக சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது. வாழ்க்கையுடைய யதார்த்த உண்மையை நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் நம்மை சீர்படுத்தவும் நம் வாழ்வை சரிப்படுத்தவும் தான் ஒரு சில நிகழ்வுகள் சிலர் மூலமா நமக்கு நடக்கும். தகுதி இல்லாத ஒருவரை தகுதியுடைய ஒருவரா மாற்றும் சக்தி ஒரு சிலருடைய துரோகங்களுக்கு இருக்கும். காலம் ஒருத்தரை உயர்த்தணும்னு நினைச்சிருச்சுன்னா இன்னொருத்தரை வச்சுதான் அவரை கீழே தள்ளும். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களால நம்ம அடைஞ்ச ஏமாற்றம், துரோகம், வலி, வேதனைகளை நாம நம்முடைய வாழ்க்கையுடைய அடித்தளமா மாற்றிடலாம். அதனாலதான் ஒருத்தர் நமக்கு செஞ்ச துரோகத்தை நம்ம மறக்க கூடாது, சரியான விதத்துல நாம அவங்களை பழி தீர்க்கணும். துரோகங்களை மறக்க கூடாது, பழி தீர்க்கணும் அப்படின்னா எதிர்மறையான வினைகள்ல கிடையாது, நேர்மறையான வினைகள் மூலியமா நாம பழி தீர்க்கணும். நம்முடைய தகுதிகளை நாம உயர்த்தி வாழ்க்கையுடைய மிகப்பெரிய நிலைக்கு நாம உயர்த்து மட்டும்தான் மிகச்சிறந்த பழி வாங்குதலா இருக்க முடியும். அப்படி நம்முடைய மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நம் வள்ளுவர் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது மனச்செருக்கினால் ஒருவர் நமக்கு செய்த தீங்கானவற்றை நாம் நம்முடைய தகுதியினால் வென்றுவிட வேண்டும். மீண்டும் உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.